சரியான நேரம் என்ற உதயநிதி தனுஷ் மூலம் காய் நகர்த்தியது அம்பலம். தனுஷ் நடிப்பில் வெளியான கேப்டன் மில்லர் படத்தை உதயநிதி பாராட்டிய நிலையில், அதில் சரியான நேரத்தில் படம் வெளியாகி இருக்கிறது என குறிப்பிட்ட வார்த்தைகள் தான் தற்போது அரசியல் விமர்சனத்தை உண்டாக்கியிருக்கிறது. சாணிக்காயுதம், ராக்கி படங்களை இயக்கிய அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடித்துள்ள படம் கேப்டன் மில்லர். பீரியட் படமாக இந்த படம் வெளிவந்துள்ளது. சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரித்துள்ள இந்த படத்தில் பிரியங்கா, அருள்மோகன், சந்தீப் கிஷன், நிவேதிதா, சதீஷ், ஜான், கொகேன் உட்பட பலர் நடித்துள்ளனர். கன்னட சினிமா நடிகர் சிவராஜ்குமார் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் இப்படத்தில் நடித்துள்ளார். பொங்கல் விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை படம் திரையரங்குகளில் வெளியானது. இந்த திரைப்படம் கலவையான விமர்சனத்தை பெற்று வரும் நிலையில் இதற்கு முதல் நபராக உதயநிதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில், ஒடுக்கப்பட்ட மக்களின் கோயில் நுழைவு உரிமையை அடிப்படையாக வைத்து கேப்டன் மில்லர் என்கின்ற அருமையானதொரு படைப்பை சரியான நேரத்தில் கொண்டு வந்திருக்கும் நடிப்பு அசுரன் தனுஷ், சிவராஜ்குமார், இயக்குனர் அருண் மாதேஸ்வரன், இசையமைப்பாளர் சகோதரர் ஜி வி பிரகாஷ், சத்யஜோதி பிலிம்ஸ் பிரியங்கா, அருள்மோகன், சண்டை பயிற்சியாளர் திலீப் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது பாராட்டுகள். மனித உரிமை போராட்டத்தின் மகத்துவத்தை விடுதலை போராட்ட கதைக்களத்தின் ஊடாக அழுத்தமாக பேசியிருக்கிறார் கேப்டன் மில்லர் என அமைச்சர் உதயநிதி தனது எக்ஸ் தளத்தில் ட்வீட் செய்துள்ளார். உதயநிதி தனுஷ் நடிப்பை பாராட்டியதோ கதையை பாராட்டியதோ அரசியல் இல்லாத நிகழ்வாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கேப்டன் மில்லர் திரைப்படத்தை பாராட்டிய போது சரியான நேரத்தில் வந்த திரைப்படம் என கூறியிருப்பதன் மூலம் கேப்டன் மில்லர் திரைப்படம் நாடாளுமன்ற தேர்தலை மையமாக வைத்து திமுகவின் கொள்கை பரப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படமோ என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இனி சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி இல்லை என விஜய் நடித்த லியோ திரைப்படத்தின் போது கூறிய அரசாங்கம் கேப்டன் மில்லர் திரைப்படத்திற்கு அனுமதி அளித்திருக்கிறது. கலைஞர் 100 விழாவில் தனுஷ் கலந்து கொண்டது, கருணாநிதியை வாழ்த்தி பேசியது, தொடர்ச்சியாக தனுஷ் திரைப்படம் அரசியல் பின்னணி கொண்டதாக அமைந்தது போன்ற காரணங்கள் சர்ச்சையை மேலும் உறுதி செய்திருக்கின்றன. கலைஞர் 100 விழாவை விஜய், அஜித் இன்னும் பல பிரபலங்கள் புறக்கணித்த நிலையில் தனுஷ் விழாவில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. நமக்கு இதிலிருந்து என்ன தெரியுது? நாங்கள் 1953 அப்துல்லா அவர்களுடைய கைது வரை நேரு வாஸ் வெரி கிளியர் இன் சீக்வன்சிங். அப்துல்லா ஃபர்ஸ்ட், அசிஸ்டன்ட் செகண்ட். அப்துல்லா அவர்களுக்கு மரியாதை முதல், இந்தியாவோட இணைப்பு என்பது இரண்டாவது. இந்த எல்லாருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது இதே நேரு அவர்கள் அசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட், அப்துல்லா செகண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்கன்னா, இணைப்பு முதல், அதன் பிறகு அப்துல்லான்னு ஒரு கால் எடுத்திருந்தாருன்னா, இன்னைக்கு காஷ்மீர் வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரிய பிரச்சனை, 2014 நம்ம ஆட்சிக்கு வந்ததே நிறைய இடியாப்ப சிக்கல் நம்ம கையில் இருந்துச்சுங்க. அந்த இடியாப்ப சிக்கலாம் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய சூழல். காஷ்மீர் ஆர்டிகல் 370, நம்முடைய கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவரை பற்றி பேசாத ஒரு பரிமாணம். நேஷனல் சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து என்எஸ்சிஎன் இருக்குது, ஐசெக் மூவையா குரூப் இருக்குது. கவர்னர் ரவி அவர்கள் இன்டர்லோக்டராக வர்றதற்கு முன்னாடி பல பேர் இன்டர்லோக்டராக இருக்காங்க. ஆனால் வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னாங்க, இன்றைக்கி இருக்க நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அன்னைக்கு ஐபியிலிருந்து ரிட்டையர் ஆகி ஸ்பெஷல் இன்டர்லாக்டராக இருந்த ஆர் என் ரவி அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்கும் வரை என்எஸ்சிஎன் மீட்டிங் எல்லாமே இந்தியாவுக்கு வெளியே நடக்கும்.